ராஜஸ்தான் மாநிலம் ஹன்மன்கர் பகுதியில் இந்திய விமானப்படை விமானம் விழுந்து நொறுங்கி விபத்தில் மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சூரத் தளத்திலிருந்து பயிற்சிக்காக MiG-21 ரக இந்திய போர் விமானம் புறப்பட்டு சென்றபோது திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. ஹனுமன்கர் என்ற குடியிருப்பு பகுதியின் வீட்டின் மீது விமானம் விழுந்து நொறுங்கியதில் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் பரிதாபமாக பலியாகினர். இந்த விமானத்தில் பயணித்த விமானி சிறு காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைக்கு விமானப்படை உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தன்னுடைய வளர்ப்பு நாயுடன் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடுமையான அரசியல் பணிகளுக்கு மத்தியில் மம்தா பானர்ஜி சிறிது நேரம் ஒதுக்கி தன்னுடைய நாய்க்குட்டியுடன் உடற்பயிற்சி மேற்கொண்டார். சில நாட்களில் உங்களுக்கு சில கூடுதல் முயற்சி தேவைப்படுகிறது என்ற கேப்ஷனுடன் அவர் வெளியிட்டுள்ள இந்த வீடியோ நெட்டிசன்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். பஹல்காமிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பீடாக் பள்ளத்தாக்கு பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த பனிப்பொழிவால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பனி படர்ந்து சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மல்யுத்த வீரர்களுக்கு ஆதரவாக டெல்லி ஜந்தர் மந்தரில் விவசாயிகள் குவிந்த நிலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பிற்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங் பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பாக புகாரில் அவரை கைது செய்ய வலியுறுத்தி வீராங்கனைகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஜந்தர் மந்தர் பகுதியில் விவசாயிகள் குவிந்து வருகின்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து கடும் தள்ளுமுடி ஏற்பட்டது. சென்னை டெல்லி அணிகளுக்கு இடையிலான IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கிய 3 மணி நேரத்திலேயே வெற்றி தீர்ந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். 16வது IPL தொடரில் சென்னை டெல்லி அணிகளுக்கு இடையிலான போட்டி வரும் 10ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. போலீசார் முறையாக இரும்பு தடுப்பு வேலிகள் அமைத்து 10 பேராக வரிசையில் நிற்க வைத்து டிக்கெட் வாங்க அனுமதித்தனர். விற்பனை தொடங்கிய 3 மணி நேரத்திற்குள்ளேயே டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்ததால் நள்ளிரவு முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ரொம்ப நேரமா இருக்கு இல்லைன்னு சொல்லணும், எப்படி எங்களுக்கு கஷ்டம் இல்லை, வெயில நிக்கிறோம். அது ஸ்டார்டிங்னால சொல்லுவேன், டிக்கெட் இருக்குப்பா நீங்க வாங்கலான்னு சொல்லணும். இத்தனை பேர் இருக்குன்னு சொல்லணும். இவனா நின்று இருந்தோம், இப்ப அமுச்சு இப்படி கஷ்டமா இருக்கு, அது வெயில நின்னுக்குறோம். அது ஸ்டார்டிங்காக பாதிலே இல்லை ப்ரோ, டிக்கெட் இல்லை, நீங்கள் போகணும்னு சொல்ல போயிருப்போம்ல, டிக்கெட் வரைக்கும் இல்லைன்னு சொன்னா இப்படி எங்க மனசு கஷ்டமா இருக்காது. காலையில இருந்து இல்லைன்னா இத்தனை பேர் தான் டிக்கெட் இருக்குன்னு, இல்லை மீதி பேர் ஏச்சா அமுச்சுட்டு இருக்கணும் ப்ரோ. இப்போ வந்ததே வேஸ்ட் தானே ப்ரோ, காலையில இருந்து நின்றுன்னு இருக்கோம். ஒரு 5 மணி நேரம் அந்த மாதிரி 5 மணி நேரம் நின்றுன்னு இருப்போம். நாங்கள் நைட்லேருந்து வெயிட் பண்ணி வரோம் ப்ரோ. பாருங்க, இப்போ டிக்கெட்டும் இல்லைன்ட்டாங்க, நேற்று 7 மணிக்கு வந்தோம், இவ்வளோ நேரமா நின்று இருக்கோம். பார்த்துக்கோங்க, என்ன பண்றது, பார்க்க முடியாமல் போயிடுச்சுல, தலையை பார்க்க முடியல, என்ன பண்றது சரி. அவ்வளோதான், நம்ம வாய்ப்பு அவ்வளோதான். ஈரோட்லேருந்து வந்துட்டு வர்றேன், அங்கே நைட்டு வந்தால் நைட்டு உள்ளே அலோவ் பண்ணல, காலையில் அப்புறம் அலோவ் பண்ண, காலையில் வந்தால் இப்போ டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப 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 ஹர்ட் ஆகிட்டு இப்போ நாங்கள் போகிறோம் சத்தியமா. அடுத்த மேட்ச்சும் இதே நிலைமையாக இருந்தால் நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏமாந்து தான் போகிறோமே. மாமன்னன் படத்திற்காக ஒரு பாடலை நடிகர் வடிவேலு பாடியுள்ளார்.
இந்த பாடல் பதிவு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் என ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு, கீர்த்தி சுரேஷ், பகத் ஃபாசில் நடிக்கும் மாமன்னன் திரைப்படம் வெளியீட்டிற்கு தயாராகி வருகிறது. இந்த படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறார். படத்தில் ஒரு பாடலை பாடியுள்ள வடிவேலு தனது நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தி குழுவினரை சிரிப்பலையில் மூழ்கடித்துள்ளார். இதனை இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ள ஏஆர் ரகுமான் தங்களை முழுக்க முழுக்க சிரிக்க வைத்துக்கொண்டே இருந்தார் வடிவேலு என பதிவிட்டுள்ளார்.